கரான்சில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நம்ம ஏன் கோழி வந்து உயிரோட இருக்கிறப்ப கோழிங்கிறோம், அதை குழம்பு வைக்கிறப்ப ஏன் சிக்கனுங்கிறோம்? ஏன் சிக்கனுங்கிறோம்? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுவோம். கோழி தான் போகுது, கோழி தான் சொல்கிறோம், சிக்கன் போகுதுன்னா சொல்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறேன்னா, நல்லா டேஸ்டான சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறேன். இன்னும் பாப்பா பசங்களாம் சிக்கன் சுக்கா சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கும் பாப்பா கழுத்தாரு. ஆமாம், போட ஹரி. நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு வந்துட்டு 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய், தாளிக்கு கருவேப்பிலை. சிக்கன் சுக்காவுக்கு வந்துட்டு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் 1 கிலோவுக்கு 1 தக்காளி தான், 3 கிலோவுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். மசாலா வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஜீரகம், மிளகு ரெண்டையும் வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன். நல்லா இதுதான் சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு, தாளிக்கு கருவேப்பிலை. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏறக்கூடாது. காம்பெல்லாம் முடிச்சிட்டு இருக்கேன். பிளிப்பா இருக்கா? அப்படியே பாப்பா பிளிப்பா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆனால் எனக்கு பிளிப்பு தெரியல. சிக்கன் பிரியாணிக்கு அளவு இருக்க போகுது. என்ன எலுமிச்சம்பழத்தை அல்வா மாதிரி சாப்பிடுவ? என்ன செய்யறேன்னு கேட்க. செய்யறோம் சிக்கன் குனியா, சிக்கன் சுக்காடா சொல்லு. ஏய் சிக்கன் சுக்கா சொல்லு. குரங்கு மாதிரி இருக்கு வந்துருக்கோம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வர தேவையில்ல, அதனால தக்காளி சேர்த்த உடனே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். கோழி குஞ்சு தூப்பு வச்சுருவோமா? அது முட்டை
அடகாது இது நம்ம கோழி தானே இது நம்ம கோழி தான் இது மாதிரி நாலு குஞ்சி ரெண்டு கோழி வந்து முட்டை விட்டு அடகாக்குது இது முட்டை விடுதா இது முட்டை விடலை இது வந்து இப்பதான் போறாங்க ரெண்டு பெரிய கோழி வந்து முட்டை விட்டு இப்ப அடகாக்குது அடுத்து ரெடியா நிக்குது குழம்புக்கு சிக்கன் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வேக விட்டுறலாம் நம்ம தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்ல சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும் அந்த அளவுக்கு தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் சிக்கன் முட்டை விடுதல அப்புறம் ஏன் தண்ணி விடாத எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சா உயிரோட இருக்கிறப்ப ஏன் நம்ம கோழிங்கிறோம் நம்ம குழம்பு வைக்கிறப்ப ஏன் சிக்கன் கோழி வந்து உயிரோட இருக்கிறப்ப கோழிங்கிறோம் அத குழம்பு வைக்கிறப்ப ஏன் சிக்கன்ங்கிறோம் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சொல்லுவோம் மூடி வச்சுட்டு அப்படியே இருந்துட கூடாது அப்பப்போ ஓபன் பண்ணி வந்துட்டு கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அடிக்கடி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போட்டு சிக்கன் சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கனோட நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா இது மசாலாலாம் நல்லா கலந்து நல்லா சிக்கனோட நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா வறுத்து நல்லா கறி வெந்து மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே பசங்க பார்த்தவனே எச்சில் ஊறுது டேஸ்ட் பண்ண போறாங்க ஆல்ரெடி ஊறவனு ஓடிச்சு இப்பதான் கிளாஸ் முடிஞ்சு வந்தது நான் இப்பதான் வரேன் இந்த தம்பிக்கு சரி அப்புறம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் தம்பிக்கு கூட சரத்துக்கு சாப்பாடு
பாருங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா சிக்கன் சுக்கா செஞ்சிருக்கோம் பசங்க எல்லாம் நல்லா அடுப்புல செஞ்சிட்டு இருக்கறவே பசங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஹரி வந்துட்டு காரமே சாப்பிட மாட்டான் அவடே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் என்னடா எப்பறா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க கண்டிப்பா வந்துட்டு இதே மாதிரி சிக்கன் சுக்கா செஞ்சு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் நம்ம வந்துட்டு रसम सदर सदा सापड़ सम टेस्टा इंगे वाली रसम चिकन चुका सापो सूपर वन कंपा नहीं टाइम ट्रे पड़ी पांग।